दानम् विद्यादानमतः परम् अन्येन क्षणिका तृप्तिः यावज्जीवञ्च विद्यया। तस् गोस् दि फेमस् सांस्कृत श्लोका विच मीन्स् ऑफरिंग फुड इज अ ग्रेट डीड बट ऑफरिंग विद्यादानम इज ग्रेटर। ऑफरिंग फुड सैटिस्फाइज यू मोमेंटरी बट विद्यादानम सर्व्स यू लाइफ लॉन्ग। माय फर्स्ट गुरु संगीत कला आचार्य श्री कुंभकोणम राजप्पय्यर फुल्ली सैटिस्फाइज द एसेंस ऑफ द श्लोका। ही इज अ परफेक्ट एग्जांपल फॉर द श्लोका। அந்த காலத்துல வந்து ஸ்ரீ தஞ்சாவூர் வைத்தியநாதர் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். என் குருநாதர் ஸ்ரீ பாலகாட் பிரபு சொல்லியிருக்கார், பெரிய வித்வான்கள்லாம் சொல்லியிருக்கார். அவருக்கு வந்து ஸ்ரீ வைத்தியநாதருக்கு வந்து கச்சேரி வாசிக்கிறது உண்டு இல்லை, பட் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவார். ஒரு பேஷனோடு சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லுவார். என் குருநாதர் ஸ்ரீ ரகு அவரே சொல்லியிருக்கார், அது மாதிரி ஸ்ரீ வைத்தியநாதர் வந்து ஆற்றுல உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி ரோடில் இப்படி பசங்க சும்மா விளையாடி இருந்தாங்கன்னா, டேடே என்ன பண்ணுற விளையாடுறீங்கவா உட்காந்துக்கோ, விரதம் கற்றுக்கோன்னு உட்காந்து வச்சு சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவார். நம்ம காலத்தில் அந்த மாதிரி ஒரு வித்யாதானம் பண்ண ஒரு மகா வித்வான் ஸ்ரீ ராஜப்பையா, அவர்கிட்ட கற்றுனது ஒரு பெரிய பாக்கியம். அவர்கிட்டையும் அவரோட பிரதான சிஷ்யர் ஸ்ரீ ஸ்ரீரங்கராஜபுரம் ஜெயராமன் சார், அவர் ரெண்டு பேர்கிட்டையும் நானும் எங்கள் அண்ணாவும் கற்றுண்டோம். அது ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். போன வருஷம் குருவம்சம் டே, குருவம்சம் இஸ் அன் ஆர்கனைசேஷன் விச் ஐ ஸ்டார்டட், இட்ஸ் டெடிக்கேட்டட் டு மை குரு ஸ்ரீ பால்காட் ரகு. அந்த அக்கேஷனில் போன வருஷம் ஐ டிட் அ லெக்டம் அபவுட் ஸ்ரீ ரகு சார்ஸ் பாணி, அவரை பற்றியும் அவரோட பாணி பற்றியும் அந்த கிரேட்னஸ் பற்றியும் நான் பேசினேன். அதே மாதிரி இந்த வருஷம் இட் இஸ் மை பிளஷர், சச் அ பிளஷர் டு டாக் அபவுட் மை ஃபர்ஸ்ட் குரு ஸ்ரீ ராஜப்பய்யர், அபவுட் ஹிம், அ பிரீஃப் அவுட்லைன் அபவுட் ஹிம் அண்ட் ஆல்சோ தி கிரேட்னஸ் இன் இஸ் பாணி. முதல்ல வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் எப்படி நான் வந்து நான் எங்கள் அண்ணா எப்படி போய் சேர்ந்தோம் ராஜப்பய்யர் சார்கிட்ட, அப்புறம் ஜெயராமன் சார்கிட்ட, அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு, அப்புறம் அவரை பற்றி கொஞ்சம் பேசிட்டு, அதுக்கப்புறம் ஒரு அவரோட பாணியை பற்றி கொஞ்சம் இன்னும் டீப்பராக போய் சொல்லணும்னு ஒரு ஆசை. அந்த பாணியோட கிரேட்னஸை பற்றி சொல்லணும்னு ஆசை. அவள் இப்போ கொஞ்ச நேரம் அவரை பற்றி பேசிவிட்டு அடுத்தது நான் அதை பேசுகிறேன். இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்லி தான் தெரியும். சின்ன வயசில் வந்து ரெண்டு வயசுலேயே இருக்கிறச்சே வந்து ஒரு ரித்தமுக்கு ஒரு ஆப்டிடியூட் இருந்தது சொல்லுவாள் எங்கள் அப்பா அம்மா. டேபிளில் தட்டுறது, பாட்டிலில் தட்டுறது, என்ன சாமான் கிடச்சாலும் தட்டுண்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ஒரு ரித்தமுக்கு ஆப்டிடியூட் இருக்கிறதுனால அவனை மிருதங்கத்தில் போடலான்னு ஆசைப்பட்டா அப்பா அம்மா. அப்போது 1975 எங்கள் அப்பா அம்மா சொல்லி தான் தெரியும், 1975 அதாவது அந்த விஜயலட்சுமி அப்போ என்ன ஒரு 3.5 நியரிங் 4 அவ்வளோதான் மேக்ஸிமம். அப்போது என்னையும் எங்கள் அண்ணாவையும் கிருஷ்ணகாண சபாஷன் போயிட்டு ராஜப்பய்யர் சார்கிட்ட சேர்த்து விட்டார். அவரும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுண்டார். அப்போ கொஞ்ச நாள் சொல்லி கொடுத்துட்டு எங்கள் அப்பா கிட்டே சொன்னார், அந்த மாதிரி சின்னவன் வந்து கொஞ்சம் குழந்தையாக இருக்கிறதுனால, அதாவது என்ன கொஞ்சம் குழந்தையாக இருக்கிறதுனால கொஞ்சம் அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக இருக்குது, ஒரு 2 வருஷம் ஆகட்டுமேன்னு சொன்னார் எங்கள் அப்பா கிட்ட. பட் எங்கள் அப்பா என்ன சொன்னான்னா, இல்லை பரவாயில்ல சார், கொஞ்சம் கற்றுனாலும் கற்றுக்கிட்டோம், அவன் லெட் ஹிம் பி இன் திஸ் அட்மாஸ்ஃபியர் ஆஃப் லயம், அங்கே லயம் ஒழிச்சுட்டே இருக்கு, மிருதங்கம் ஒத்துக்கிட்டு ஒழிச்சுட்டே இருக்குது, அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ராஜப்பய்யர் சாரும் சரின்னு ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக ஏற்றுண்டார். அது அப்படி ஒரு 2 வருஷம் போயிடுத்து, ஒரு 6 வயசு ஆனவுடனே நேச்சுரலி கொஞ்சம் ஐ வாஸ் ஓல்ட் இனஃப் டு டேக் ரெகுலர் லெசன்ஸ். திஸ் இஸ் வாட் எங்கள் அப்பா அம்மா சொல்லி தெரியும். என்னோடய ரிமம்பரன்ஸ்லாம் வந்து ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், 9-10 இயர்ஸ் தான் ஒரு அளவு ரிமம்பரன்ஸ் சொல்லலாம். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஒன்றும் பெருசானே ஆகும் கிடையாது. ஸோ இது மாதிரி கப்புள் ஆஃப் இயர்ஸ் மெட்மெண்ட், அதாவது நானும் எங்கள் அண்ணாவும்
எங்கள் அப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே என்னையும் எங்கள் அண்ணாவையும் கிருஷ்ணகான சபாக்கு ஆஷன் போவார் சாயங்காலம். நாங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துடும், சாயங்காலம் ஆஷன் போவார். வீக்லி த்ரைஸோ ட்வைஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் நடக்கும் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் என்ன சொன்னார் எங்கள் அப்பா கிட்ட, இந்த மாதிரி என்னோடய பிரதான சிஷியர் ஸ்ரீ ஜெயராமன் சார் அவர் இருக்கார், அவரை நான் ஆத்துக்கு அனுப்பிச்சு உங்கள் பசங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷனோடு நான் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அவரே சஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணினார் அவர். விஜயதசமிக்கு வந்து வாசி காமிக்கிட்டோம், அப்பப்போ வாசி காமிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீ ஜெயராமன் சார் வந்து அவர் வந்து ஆத்துக்கு வந்து சொல்லிக் கொடுத்தார் எங்களுக்கு. சைக்கிளில் வருவார், அவ்வளோ ஸ்ரத்தையாக ரெண்டு பேருமே அவ்வளோ ஸ்ரத்தையாக அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்தா அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், நாங்கள் மறக்கவே மாட்டோம். அவ்வளோ ஆசையாகவும் இருப்பார். ஒரு ஸ்ரீ ஜெயராமன் சார் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பேன், சில பேர் பார்த்துருக்க மாட்டே, அதனால் ஒரு ஃபோட்டோகிராஃப் ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்தேன்னா இது வந்து ஒரு ஸ்கெட்ச் ட்ரான் பை ஸ்ரீ ஜனார்தனன். இது வந்து இந்த ஸ்கெட்ச் வந்து கணேஷ் கொடுத்தார், எங்கள் ஜெயராமன் சாரோட சன் கணேஷ் அவர் தான் எனக்கு கொஞ்சம் சமீப காலத்தில் அமைச்சார். அது வந்து இட் வாஸ் ட்ரான் பை ஒன் மிஸ்டர் ஜனார்தனன், அன் ஆர்டிஸ்ட் அண்ட் அ டிசைபிள் ஆஃப் ஸ்ரீ ஜெயராமன் சார். அடுத்த ஃபோட்டோகிராஃப் பார்த்தேன்னா சார் வந்து ஸ்ரீ மகாராஜ பரமேஸ்வரனாயரோட கச்சேரியில் உட்காந்துருக்கார், வாசிச்சிருக்கார் ஒரு உற்சவத்தில். அதுக்கடுத்த ஃபோட்டோகிராஃப் வந்து நானும் சாரும் வந்து எங்காவது ஃபங்க்ஷன், ஐ திங்க் இட் வாஸ் விஜய்ஸ் டாட்டர் கல்யாணிஸ் ஆயுஷமும் அந்த அக்கேஷனுக்கு வந்தார், அப்போ எடுத்துகிட்ட ஃபோட்டோகிராஃப். ஸோ ஸ்ரீ ராஜப்பயிர் பற்றி அவர் பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய சுத்தாத்மா. அவரும் சரி ஸ்ரீ ஜெயராமன் சார் ரெண்டு பேரும் ஒரு சுத்தாத்மா. அவளுக்கு வந்து ஸ்ரீ ராஜபேர் சார் கொஞ்சம் யோகாலாம் பண்ணுவார், அவளுக்கெல்லாம் அந்த யோகா ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன், யோகா பூஜை அந்த மிருதங்கம் வாசிக்கிறது மிருதங்கம் சொல்லி கொடுக்குறது இதுதான் ஸ்மரணை. எந்த வம்புக்கும் எந்த பாலிடிக்ஸும் போக மாட்டேன், அவளுக்கு இதே தான் ஸ்மரணை, மிருதங்கம் வாசிக்கிறது மிருதங்கம் சொல்லி கொடுக்குறது. ஸ்ரீ ராஜபேர் சார் ஒரு தபஸ்வினே சொல்லுவார், ஒரு தபஸ்வி. சாயங்காலம் அந்த கிருஷ்ணகால சபாவில் வந்து உட்காந்துட்டு உட்காந்தாருன்னா போகிறோம், அப்படி பசங்க வந்துட்டே இருப்பா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டே இருப்பார், கொஞ்சம் கூட அறுக்காமல் சொல்லிக் கொடுப்பார். இந்த ஆரம்ப பாடங்கள் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப சிரமம், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், எல்லாருக்கும் எல்லா மிருதங்க விதவான்களுக்கும் தெரியும் அது. இந்த ஃபிங்கரிங் செட் பண்ணுறது ஆரம்ப பாடங்கள் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப சிரமம், இந்த நம் எஸ்பெஷலி செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஸ்ரத்தையாக அவ்வளோ பொறுமையாக அவர் சொல்லிக் கொடுப்பார், ஒரு தபஸ்வி. அவருக்கு ரொம்ப ஒரு டிசிப்ளின் லைஃப், பிரின்சிபிள் லைஃப் ரெண்டு பேருக்குமே. அப்புறம் ஸ்ரீ அக்னிராமன் வந்து செக்ரட்டரி ஆஃப் கிருஷ்ணகான சபா, அவர் கூட ஒரு தடவை ஃபெலிஸ்டேட் பண்ணுறச்சு, எங்கள் வாத்தியார் ஸ்ரீ ராஜபேர் சார் பற்றி ஃபெலிஸ்டேட் பண்ணுறச்சு ஒரு தடவை சொன்னார். ராஜபேர் சார் வந்து மிருதங்கம் உண்டி அவ்வளோ டிசிப்ளின்டாக சொல்லி கொடுப்பாருன்னு இல்லை, மிருதங்கம் அவ்வளோ டிசிப்ளின்டாக சொல்லி கொடுப்பார், அதே மாதிரி அவர் அந்த கணக்கெல்லாம் எழுதுகிற அந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது, கிருஷ்ணகான சபாவில் ஸ்டூடெண்ட்ஸ் வராலே அது ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கா, இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் க்ளீனாக அவ்வளோ பக்காவாக எழுதி வச்சுருப்பாங்க, அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளீனாக எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அவருக்கு அந்த லைஃப்லேயும் சரி எல்லா விதத்துலேயும் சரி ஆர்ட்லேயும் சரி எல்லாத்துலேயும் அந்த டிசிப்ளின் பிரின்சிபிள்ஸ் வெரி க்ளீன். ஸோ அவ சன்ஸ் ராஜபேர் சாரோட சன் ஸ்ரீ கே ஆர் கணேஷ், அதே மாதிரி ஸ்ரீ ஜெயராமன் சன் அவர் பேரும் கணேஷ், அவெல்லாம் சொல்லுவார் அது மாதிரி என்னையும் விஜய் கண்டா ரொம்ப பிடிக்கும் அப்பாக்குன்னு ரெண்டு பேருமே சொல்லுவார், அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை கேட்கும்போது. இந்த ஒரு ரிகரஸ் ட்ரைனிங் பீரியட் அண்டர் ஸ்ரீ ராஜபேர் அண்ட் ஸ்ரீ ஜெயராமன் சார் வந்து ஒரு 85-86 மொத்தம் எங்களுக்கு நடந்தது. வருஷா வருஷம் விஜயதசமிக்கு நாங்கள் தவறாமல் போயிட்டு இருந்தோம் நானும் விஜயும். நான் வந்து ஆஃப்டர் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஒரு 92 வந்து நான் வந்து அட்வான்ஸ் ட்ரைனிங் போனேன் ஸ்ரீ ரகு சார்கிட்ட, ஒய்ஏசிஎம்ல ஸ்காலர்ஷிப் கிடச்சிது, அப்படியே
கண்டினியூ பண்ண ஸ்ரீ ரகு சார் கிட்ட அதை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி நானும் பேசியிருக்கேன். அவர்கிட்ட போன அப்புறம் கூட நான் விஜயதசமி தவறாமல் ராஜபேர் சாரையும் ஸ்ரீ ஜெயராம் சாரையும் நான் தவறாமல் பார்த்துருக்கேன். நானும் எங்கள் அண்ணாவும் போவோம் விவாகத்துக்கு. ராஜபேர் சார் வந்து விஜயதசமி வந்து ஒரு மோரா கோர்வை பண்ணுவார், புது மோரா கோர்வை பண்ணுவார், கடைசியும் மட்டும் பண்ணார். இதை பண்ணி சொல்லி கொடுப்பார், எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவார். சம்டைம்ஸ் வந்து விஜயதசமி அன்னைக்கு கிருஷ்ணாட சபாவில் ஏக கும்பல் இருக்கும், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வருவார். சம்டைம்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், விஜயதசமிக்கு எப்போ வரலாம் அப்படின்லாம் கேட்கறச்சு. அவர் தான் சொல்லுவார், நீ பாரு விஜயதசமி அன்னைக்கு கிருஷ்ணாட சபாவில் ஒரே கும்பலாக இருக்கும், நீ கொஞ்சம் லீஷராக வந்து நீங்கள் ரெண்டு பேரும் அந்த லீஷராக வந்து பாருங்களேன் அப்படின்னு ஆசையாக சொல்லுவார். லீஷராக வந்து பாருங்களேன்னு சொல்கிறச்சு, அதுவே ஒரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் போய் பார்ப்போம், ரொம்ப ஆசையாக வாடா உட்கார்ற, வா விஜய் வா உட்கார்ற, மனோஜ் வாடா உட்கார்றனு ரெண்டு பேரையும் ஆசையாக பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு பேசுவார், சொல்லிக் கொடுப்பார் மோரா கோர்வை. இது நாங்கள் வந்து அவள் ரெண்டு பேரும் இருக்கிற மட்டும் கடைசி மட்டும் நாங்கள் பண்ணோம், இது எங்களோட கடமை. இது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இது பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண வேண்டிய ஒரு கடமை. அவள் அவளோட சொல்லிக் கொடுத்த குருவை நம்ம மறக்காத போய் பார்க்கணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அந்த சுப தினத்தில். அது ரொம்ப ரொம்ப நாங்கள் ரொம்ப கிரேட் கிரேட் பிளஷர். ஸ்ரீ ராஜபேர் சாருக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் உண்டு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சின்ன ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் ஒரு தடவை விஜயதசமி போது கிருஷ்ணகார சபாவில் எடுத்துகிட்டு இருந்தபோது ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு சரி அப்போ அடுத்த விஜயதசமி பார்க்கலாமா அப்படின்னர். அப்படி எல்லாம் சிரிச்சுட்டான், அவனே சிரிச்சுட்டான். ஏன்னாக்கா அவன் கொஞ்சம் இர்ரெகுலராக வரான்றது கொஞ்சம் சொல்லி காமிச்சார் அழகாக. அடுத்த விஜயதசமி பார்க்கலாமா அப்படின்ன உடனே அவனுக்கே இல்லை சார் நான் ரெகுலராக வரேன் அப்படின்னார். அந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப உண்டு அவருக்கு. ஐ வுட் லைக் டு ஷேர் ஒன் மோர் திங், திஸ் ஒன் ஐ வில் செரிஷ் அ லாட் ஃபார் எவர். ஐ திங்க் இட் வாஸ் 1988 ஆர் 89, அப்போ வந்து கிருஷ்ணகான சபாவில் வந்து ஜூனியர் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு வாசித்தேன். ஸோ அந்த கிருஷ்ணகான சபாவில் ஜூனியர் ஸ்லாட்ஸில் வாசிக்கிறவாளுக்கு ப்ரைஸ் உண்டு. ஒரு பாடுறவாளுக்கு, வயலின் வாசிக்கிறவாளுக்கு, மிருதங்க வாசிக்கிறவாளுக்கு தி பெஸ்ட் மிருதங்கஸ்ட் அவார்டுன்னு கொடுப்பா. தட் அவார்டு வாஸ் ஸ்பான்சர்ட் பை ஸ்ரீ ராஜபெயர். இட் நாட் நெசரி தட் எவ்வியர் ராஜபெயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுக்கணுன்றதுல எல்லாரும் வாங்குவா. அந்த வருஷம் எனக்கு கிடச்சிது. அவர் அந்த ஸ்ரீ ராஜபேர் வந்து அந்த அவார்டு வந்து ஒரு மிருதங்கம் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுவார் அந்த பெஸ்ட் மிருதங்கிஸ்ட்டுக்கு ஜூனியர் ஸ்லாட்டில். அவர் வாங்கி கொடுத்து தயார் பண்ணி கொடுப்பார். அது எனக்கு கிடச்சிது. அதான் இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃப் பாருங்கோ, அதில் ஐம் ரிசீவிங் தட் அவார்ட் ஃப்ரம் மிஸ்டர் சுரேஷ் கிருஷ்ணா. நீங்கள் பின்னாடி பார்த்தாலும்னா மகாவித்வான் ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் சார் உட்கார்ந்துருக்கார். ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அவர் சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷம் உனக்கு இந்த ப்ரைஸ் கிடச்சிது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். அதை மறக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் அ ப்ரீஃப் அவுட்லைன் அபவுட் ஹவ் ஐ ஜாயின்ட் ஸ்ரீ ராஜபேர் சார். இப்போ அடுத்தது வந்து ஐ வில் டாக் இன் டீட்டெயில் அபவுட் தி கிரேட்னஸ் ஆஃப் இஸ் பாடி அண்ட் இஸ் கிரேட்னஸ் ஆஃப் இஸ் டீச்சிங் மெத்தட்ஸ். ஸ்ரீ ராஜபேர் சாரோட பாணியோட கிரேட்னஸ் பற்றி பேசுகிறச்சு முதல்ல அதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா அந்த ஃபிங்கரிங் டெக்னிக். ஃபிங்கரிங் டெக்னிக் இஸ் தி ஃபல்க்ரம் ஆஃப் தி ஆர்ட் ஆஃப் பிளேயிங் மிருதங்கம். ஃபார் தட் மேட்டர் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிங்கரிங் டெக்னிக் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அது நல்லா செட் ஆகும், நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகும். அப்போ தான் அந்த சொல்லு கட்டும் நடையோ எஃபர்ட்லெஸ்ஸாக வாசிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதை இம்பார்ட் பண்ணுறதுல ஸ்ரீ ராஜபெயருக்கு நிகர் அவர் தான். அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுப்பார். இப்போ இந்த நம் போடுற விதம் அது எப்படி இருக்கும்னு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நம் ஒரு நம் ஸ்பெஷலாக சொல்லணும்னு தோன்றது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லுவார். அதை ஒட்டி நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இட் ஷுட் ரிசம்பிள் தி லோட்டஸ் அப்படிம்பார், பத்மம் மாதிரி இருக்கணும் அப்படிம்பார். இந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் இந்த தம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிங்கரோட க்ளோஸாக இருக்கணும். இந்த மிடில் ஃபிங்கர் இந்த லாஸ்ட் ஃபிங்கர் கொஞ்சம் தூக்கினா மாதிரி இருக்கும். அப்போ இந்த நம்மளை போடுச்சே வெயிட் கிடைக்கும்.
ஸோ இந்த ஃபிங்கரிங் டெக்னிக் பற்றி பேசுகிறச்சு இன்னும் ரெண்டு விஷயங்கள் சொல்லணும். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்ன ஒரு குவாலிட்டினா, அவர் யார் வந்து மிருதங்கம் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்குறவளோ ஆசையாக சொல்லிக் கொடுப்பார். யார் கேட்டாலும் ஆசையாக சொல்லிக் கொடுப்பார். அவனுக்கு வரதோ இல்லையோ, வராதவனுக்கு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு மிருதங்கத்தை வாசிக்க வச்சுருவார். அதுதான் அவரோட ஒரு கிரேட்னஸ். அந்த நேக் அவருக்கு இருந்தது. அவர்கிட்ட ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிஷியாஸ் படிச்சிருக்கா இன் இஸ் லைஃப் டைம். நிஜமாவே ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிஷியாஸ் இருக்கா. அதில் நிறைய பேர் பாப்புலராக வாசிட்டுருக்கா, கச்சேரியெல்லாம் வாசிட்டுருக்கா, அவங்களுக்கே தெரியும். சில பேர் வந்து டீச்சிங் லைன் எடுத்துட்டுருக்கா, சில பேர் வந்து ஆஃபீஸ் போயிட்டு அவள் ஆத்மார்த்தம் ஆற்றுல வாசிட்டுருக்கா, அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா. சி எதுவாக இருந்தால் என்ன, அவர் வந்து அவன் ப்ரொஃபஷனாக எடுத்துக்காட்டால் கூட அந்த மிருதங்கம்னு ஒன்று அவன் ஆத்மார்த்தமாக ஆற்றுல வாசிக்கலாம், இல்லாட்டா கச்சேரி போய் கேட்குறச்சு திருப்தியாக அந்த மிருதங்கத்தை என்ஜாய் பண்ண முடியும். ஒரு பெரிய சொத்து கொடுத்துருக்கார். அந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து ஒரு பெரிய சொத்து கொடுத்துருக்கார். இந்த ஃபிங்கரிங் டெக்னிக் பற்றி பேசுகிறச்சு இன்னொன்று சொல்லணும். அதாவது இப்போ ஒன்று ரெண்டு பேர் எனக்கு என்கிட்ட வந்து அட்வான்ஸ் ட்ரைனிங்க்கு வந்தா, அட்வான்ஸ் ட்ரைனிங் வந்தபோது நீ யார்கிட்ட முதல்ல கற்றுண்ட அப்படின்னும் போது ஒரு பேர் சொன்னான். எனக்கு வேறு பேர் தெரில. யாரோட ஸ்டூடெண்ட் அப்படின்னா ராஜபேர் சாரோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னான். எனக்கு பேர் தெரில, எனக்கு அவ்வளோ பேர் சொல்லி கொடுத்துருக்கார். சரி வாஸ்டிகாமின்னு சொன்னால் அந்த ஃபிங்கரிங் பர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், அதில் ஒன்றும் திருத்தறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம தாளங்கள் அட்வான்ஸ் லெசன்ஸ்லாம் சட்டு சட்டுன்னு சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது அந்த 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 ரீதியில் ரொம்ப ஹியூமன் சர்வீஸ் இஸ் டன் டு தி ஆர்ட் ஆஃப் பிளேயிங் மிருதங்கம். இப்போ வந்து இந்த ஸ்டைலை பற்றி பேசுகிறச்சு நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. அதாவது ஸ்ரீ ராஜபேர் ஸ்டைல் இஸ் சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் எலகண்ட். நிறைய கேட்டிருப்பேன். கரெக்டு தான், அது அப்படி தான் இருக்கும். அதோட டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். அதை என்ன அர்த்தம்ன்றது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இப்போ பாடங்கள் எடுத்துட்டோம்னா தின்னா கிட்டத்தக்க தின்னா அப்படின்னு அமுத்தி வரோம். அதில் என்ன பண்ணுவார்னா அந்த எட்டு கார்வைக்கு அந்த ஒரு ஆவர்த்தனத்துக்கு கடைசியில் முடிகிற எட்டு கார்வைக்கு சின்ன சின்னதாக பொடிசு பொடிச்சு பொடிச்சா அந்த பேட்டர்ன்ஸை கொண்டு வந்துட்டே இருப்பார். சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ், சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், கச்சேரி வாசிக்கிறவ எல்லாரும் வாசிக்கலாம். அது சிம்பிளாக பண்ணியிருக்கார், நல்ல ஒரு விஷயத்தை அழகாக பண்ணி கொடுத்துருக்கார். அதுதான் காரவைக்கு அழகா புடிச்சு புடிச்ச தக்க தலாங்கதலாங்கதலாங்கதின் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அழகா அதுக்கு ஒரு கோர்வை கொஞ்சம் வாசி காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஆரம்ப பாடங்கள்லாம் ரொம்ப ஈஸியா சிம்பிளா அழகா பண்ணிருப்பார். சின்ன பசங்கள இருந்து பெரியவா மட்டும் வாசிக்கலாம். அந்த மாதிரி புடிச்சு புடிச்சு அந்த எட்டு காரணிக்கு பண்ணிட்டு வருது. நான் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த போர்
ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் மோரா கோர்வை டிசைன் பண்ற ஒரு அழகு ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப ஏஸ்தெட்டிக்கா இருக்கும் அவர் சொல்லுவார் என்னோட ஸ்டைல் என்னன்னா எந்த சொல்லி வச்சு நான் மோரா பண்றேனோ அதே சொல்லி வச்சு கோர்வை பண்ணுவேன் பார் இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு மோரா கோர்வை வாசிச்சேன் அது அவர் பண்ணதுதான் அதுல பார்த்தேன்னா எந்த சொல்லு மோராக்கு யூஸ் பண்றாரோ அதே சொல்லு மோரா கோர்வைக்கும் வரும் இது வந்து மியூசிஷியன்ஸ் மிருதங்க வித்வான்ஸ் அவர்கெல்லாம் தெரியும் புரியும் ஐ ஹோப் ஐ எம் ஏபிள் டு கம்யூனிகேட் டு தி லேமன் டு நான் அவளுக்கு புரியச்சானு ஒரு ஆசை இப்போ அந்த மோரா கோர்வை நான் சொல்றேன் தகதன தகதன தலாங்கதம் தரிக்கிறதக்க தகதன தலாங்கதம் தரிக்கிறதக்க தலாங்கதம் தரிக்கிறதக்க தலாங்கதம் 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 இது மூணு தடவை வாசிக்கணும் கோர்வையை இந்த கோர்வை பத்தி சொல்றச்சு ஐ வுட் லைக் டு டெல் ஒன் திங் எஸ்பெஷலி டு தி மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்கமிங் மிருதங்க வித்வான்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க தலைமுறையில் இருக்கிற வாழ்க்கை அதெல்லாம் தெரியும் பெரியவா சொன்னது தான் நான் ஐ வுட் லைக் டு கம்யூனிகேட் நானா ஒன்று புதுசாக ஒன்று சொல்லிடுறேன் ராஜபேர் சாராக இருக்கட்டும் எங்கள் வாத்தியார் ரகு சாராக இருக்கட்டும் பெரியவாளாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த கோர்வை கம்போஸ் பண்ணுறச்சு இந்த பேட்டர்ன்ஸ் அண்ட் சொல்லுக்கட்டு வச்சு பண்ணுவாள் அந்த பேட்டர்ன்ஸ் சொல்லுக்கட்டு பிரதானமாக இருக்கும் எப்படின்னா தி ஏஸ்தட்டிக்ஸ் ஆஃப் தி பேட்டர்ன் ஏஸ்தட்டிக்ஸ் ஆஃப் தி சொல்லுக்கட்டு ஷுட் ஸ்ட்ரைக் யூ மோர் தென் தி மேத்தமேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும் கரெக்டாக இருக்கும் இட் பி அண்டர்லைன் பட் இந்த ஏஸ்தட்டிக்ஸ் வில் ஸ்ட்ரைக் யூ மோர் இந்த சொல்லுக்கட்டு யூஸ் பண்ணுறச்சு தான் அவாவோட பாணி அதில் வரும் தஞ்சாவூர் பாணியில் ஒரு சொல்லுக்கட்டு புதுக்கோட்டை பாணியில் ஒரு சொல்லுக்கட்டு அப்புறம் அவாவா வித்வான்கள் வாசிக்கிறச்சு அவள் சொல்லுக்கட்டு டிசைன் பண்ணுவோம் அவாவா பிளானில் வாசிப்பாள் இதுதான் அந்த அழகு அட் தி சேம் டைம் ஐ வுட் லைக் டு டெல் யூ தட் பிரெயின் ட்விஸ்டர்ஸ் இந்த கார்வே வச்சு விளையாடுற பிரெயின் ட்விஸ்டர்ஸும் பண்ணியிருக்கா ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக பண்ணுவோம் ஸோ அதுவும் இதுவும் சேர்ந்து வாசிக்கும் போது ஒரு ஹோல்சமாக இருக்கும் ஆனால் பை அண்ட் லார்ஜ் நிறைய அந்த சொல்லு ஓரியன்ட் பேட்டர்ன் ஓரியன்டாக அழகாக வாசிச்சு வருவாள் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ரீதியில் எனக்கு இவர் பண்ணது ஒன்று ரொம்ப பிடிக்கும் இதுக்கு ரொம்ப இந்த இதை சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது நான் சொல்கிறேன் தகுதினதான் தத்தம் கிட்டத்தக்க தறி கிட்டத்தக்க தாங்கிறதும் தகுதின தகுதினதான் தத்தம் கிட்டத்தக்க தறி கிட்டத்தக்க தாங்கிறதும் தகுதின தகுதின தகுதினதான் தத்தம் கிட்டத்தக்க தறி கிட்டத்தக்க தாங்கிறதும் தலாங்குதின் தத்தாம் தத்தலாங்குதின் தத்தாம் தகுதினதான் தத்தம் கிட்டத்தக்க தறி கிடத்தக்க தான் கிடத்தும் தகுதின தகுதின தான் தத்தம் கிட்டத்தக்க தறி கிடத்தக்க தான் கிடத்தும் தகுதின 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 தான் தத்தம் கிட்டத்தக்க தறி கிடத்தக்க தான் கிடத்தும் தாங்குதின் தத்தாம் தத்தலாங்குதின் தத்தாம் தகுதினதும் தத்தம் கிட்டத்தக்க தறி கிடத்தக்க தான் கிடத்தும் தகுதின தகுதினதும் தத்தம் கிட்டத்தக்க தறி கிடத்தக்க தான் கிடத்தும் தகுதின தகுதின தகுதினதும் தத்தம் கிட்டத்தக்க தறி கிடத்தக்க தான் கிடத்தும் தாங்குதின் தத்தாம் தகுதின தகுதினதும் தத்தம் கிட்டத்தக்க தறி கிடத்தக்க தான் கிடத்தும் தாங்குதின் தத்தாம் தகுதின தகுதினதும் தத்தம் கிட்டத்தக்க தறி கிடத்தக்க தான் கிடத்தும் தாங்குதின் தத்தாங்குதின் தத்தாம் தத்தாங்குதின் தத்தாங்குதின் தத்தாம் தத்தத்திராங்குதின் தத்தாங்குதின் தத்தாம் ஸோ இது கோர்வை தகுதினதும் தத்தம் கிட்டத்தக்க தறி கிடத்தக்க தான் கிடத்தும் தாம் தகுதின தகுதினதும் தத்தம் கிட்டத்தக்க தறி கிடத்தக்க தான் கிடத்தும் தாம் தகுதின தகுதின தகுதினதும் தத்தம் கிட்டத்தக்க தறி கிடத்தக்க தான் கிடத்தும் தாம் ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் த ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் தா இப்போ இந்த தேர்ட் டைம் வாசிக்கிறச்சு அதை வந்து திசிரமாக வாசிக்கிறதுக்கு ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணார் அதையும் சொல்கிறேன் ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் தா ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் தா ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் ததி கிட்டம் தா எப்படி இம்ப்ரவைசேஷன் இந்த ரெண்டு கடையில் வந்து ரொம்ப அழகான மோரா கோர்வைகள் நிறையா பண்ணியிருக்கேன் இந்த கடைசியில் நான் என் பண்ணுறச்சே நான் ஒரு மோரா கோர்வை வாசிக்கிறேன் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தது நிறைய வாசிச்சிருக்கேன் இப்போ கூட சமீப காலத்தில் கூட நிறையா வாசிச்சுட்டு இருக்கேன் நான் அந்த மோரா கோர்வை இன்னொரு சமாதம் என்னென்னா இந்த ரெண்டு கலரை பற்றி பேசுறச்சு
அவர் வந்து ஒரு தடவை இந்த ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு சொன்னார், இந்த மாதிரி ஜெயராம் சார் ஒரு தடவை கிளாஸ் எடுக்க வரைச்சே சொன்னார், இந்த மாதிரி சார் வந்து ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் போயிட்டு வந்தார். அப்போ சொன்னார், இந்த மாதிரி நிறைய அந்த சூழ்நிலை அந்த மூட்லாம் நிறைய மோரா கோர்வெல்லாம் கம்போஸ் பண்ணார். அது உங்களை வந்து கற்றுக்க சொன்னார்னு ஜெயராம் சார் சொன்னார். ஸோ நாங்கள் போய் கற்றுனோம். அது அதில் நிறைய கோர்வை சொன்னார். அதில் ஒரு மோரா கோர்வை நான் சொல்கிறேன். அது திரிகாலமாக வரும். அது ஒன்று ஞாபகம் இருக்கு, நான் அதை சொல்கிறேன். தக்க தின்ன 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 தின் தீம் தத்ராங்க தின் தீம் தக்க தின்ன 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 தின் தீம் தத்ராங்க தின் தீம் கதின்ன தக்க தின்ன 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 சோ நீங்க வந்து நிறைய அந்த ஆதி தாளம் மிஸ்டர் சாப்ப ஜென்ரல் நிறைய கேட்டிருப்பீள். ஸோ ஒரு ஃபார் சேஞ்ச் கண்டஜாதி திருப்புடலில் ஒரு மோரா கோர்வு கம்போஸ் பண்ணது, அதை நான் சொல்லி காமிச்சுட்டு அதை நான் வாசி காமிக்கும். இதுக்கு வந்து கோர்வை இது மூணு தடவை வாசிக்கணும். இந்த கண்டஜாதி திருப்பட மோரா கோர்வையை நான் வாசிக்கலாம். சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் எலகண்ட் ஈஸி டு அப்ரோச் நான் சொன்னேன். அந்த மாதிரி இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு டெல் யூ ஐ எம் நாட் ஹியர் டு கம்பேர் ஸ்டைல்ஸ்.
ராஜப்பையர் ராஜப்பையர் சாரோட ஸ்டைலில் என்ன கிரேட்னஸ்னு நான் சொல்கிறதுக்கு தான் நான் விரும்புகிறேன். எவ்ரிபடி வேர் கிரேட், எல்லாருக்கும் ஒரு ஒரு கிரேட்னஸ் இருந்தது. இந்த கோர்வை வாசிக்கிறதுல ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து இடத்துக்கு இடம் வாசிக்கணும். அதாவது காலடம்னா அந்த காலடம் காமிச்சுட்டே வரும், இடத்த காமிச்சுட்டே வரணும். ஃபர்ஸ்ட் ஆவர்த்தனம், செகண்ட் ஆவர்த்தனம், தேர்ட் ஆவர்த்தனம், எல்லா ஆவர்த்தனத்தையும் அந்த இடத்த காமிச்சுட்டே வரணும், இடத்துக்கு இடம் வாசிக்கிறது. அப்படி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். அஃப்கோர்ஸ் சமத்துலேருந்து ஆரம்பித்து அந்த இடத்துக்கு வாசிக்கிறதும் ஒரு வழியாகணும். அதுவும் அழகு, இதுவும் அழகு, ரெண்டும் அழகு. இவருக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட், இடத்துக்கு இடம் வாசிக்கணும்னு அப்படின்னு. ஸோ இந்த மூணு தள்ளி, மத்தியம காலத்தில் மூணு தள்ளி, தக்கிட்ட தின் தி மிசிர சாப்பு, தக்கிட்ட தின் தி, இந்த மாதிரி இடங்கள்ல. அதே மாதிரி ஆயத்தாளத்தில் மூணு தள்ளி வரச்சே, கீர்த்தனைகள்லாம் ஆவர்த்தனம் விடுற வழக்கம் உண்டு. ஸோ அதுக்கு வந்து நார்மலாக வாசிக்கிற ஒரு மோரா கோரவை வாசிச்சு அது வந்து எடக்காக வரும். ஆயத்தாளத்தில் சொல்கிறச்சே நார்மலா வாசிக்கிற மோரா மூணு தள்ளி சொல்லிட்டு வரேன். வாசிக்கல, தப்புக்கல, தப்பு இல்லை, கொஞ்சம் இடக்கா வந்துட்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணார், அவருடைய ஏஸ்தட்டிக் சென்ஸ் பாருங்க, அந்த மூணு தள்ளிக்கு அந்த ஒரு ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி அழகா கொண்டு வந்தார் ஒரு மோரா கோர்வை. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ தக்கிட்ட சொல்லிட்டு சொல்றேன் நான், கவனிச்சேன் ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட், சீனியர் ஸ்டூடெண்ட், கச்சேரி வாசிக்கிறோம், எல்லாரும் வாசிக்கலாம். அதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி மிஸ்ர சாப்பு, தத்தும் தரிகிடதும், தத்தும் தரிகிடதும், தத்தும் தரிகிடதும், தகுந்ததாம் தகுந்ததாம், தத்தும் தரிகிடதும், தத்தும் தரிகிடதும், தத்தும் தரிகிடதும், தகுந்ததாம் தகுந்ததாம், தத்தும் தரிகிடதும், தத்தும் தரிகிடதும், தத்தும் தரிகிடதும், தகுந்ததாம் தத்தும் தரிகிடதும், தகுந்ததாம் தத்தும் தரிகிடதும், தகுந்தன தகுந்ததாம், தகுந்தன தகுந்ததாம், தகுந்தன தகுந்த, தத்தும் தரிகிடதும், தத்தும் தரிகிடதும், தத்தும் தரிகிடதும், த தி தி ட தும் தி சே ஒன் திங், ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங். இப்போ கூட கணேஷ்கிட்ட அவரோட பேசியிருந்தேன், ஜெயராம் சார் சன் கணேஷோட பேசியிருந்தேன். அப்போது இது இந்த குறவை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறச்சு கணேஷ் சொன்னால் அந்த மாதிரி
திருச்சிரங்கடையில் ஒரு கூரை எங்களுக்கு பாடம் உண்டு. அது வந்து ராஜப்பயர் சார் கம்போஸ் பண்ணது. அது எப்போ கம்போஸ் பண்ணார்னா, அவரும் ஜெயராம் சாரும் திருவையாறுல வாசிக்க போயிருக்கார். இப்போ ஜெயராம் சார் மிருதங்கம், இவர் கடம். இவர் கடம் எல்லாம் பிரமாதமாக வாசிப்பார், எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜெயராம் சார் மிருதங்கம் இவர் கடம். அந்த கோர்வை ராஜப்பயர் சார் கம்போஸ் பண்ணி அப்போ தான் அது திருவையாறுல வாசித்தார். அது எப்படி வரும்னா, தீம் த 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 தீம் கிடதம் ததி கிடம் தத்தா கிடதம் ததி கிடம் ததி தா கிடதம் ததி கிடம் தாங் ததி கிடம் ததி கிடம் ததி கிடம் தாங் ததி கிடம் ததி கிடம் ததி கிடம் தாங் ததி கிடம் ததி கிடம் ததி கிடம். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ ஒரு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன் அவரோட கிரேட்னஸ் பற்றி. ஐ ஹோப் யூ என்ஜாய் லிசன் டு இட் அண்ட் என்ஜாய். அண்ட் ஐ வில் கன்க்ளூட் திஸ் எபிசோட் பை பிளேயிங் தி ரெண்டு கிள மோரா குரு விச் ஐ மென்ஷன் ஏர்லியர். அதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தத்தும் தத்தும் தத்தாங்கடத்தக்க தரி கிடத்தக்க தத் தத்தும் தத்தும் தத்தாங்கடத்தக்க தரி கிடத்தக்க தத் தத்தும் தத்தும் தத்தாங்கடத்தக்க தரி கிடத்தக்க திராங்கதன் தத்தாம் திராங்கதன் தத்தாம்.